ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் ஆக்டிவ் சரிகமபாநிசா எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், எல்லாம் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை அது வாசிக்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, பிசிறுகள் அடிக்குது அப்படின்னு சொன்னாக்க, நாம் அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக மூடலை அப்படிங்கிறதான் மீனிங். எல்லா ஹோல்ஸும், ஆறு ஹோல்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக மூடிருக்கணும். திறந்துருக்கிறோம்னு சொன்னாக்க, எந்த விரலை திறந்துருக்குமோ அதுக்கு கீழ் உள்ள விரல்கள் அனைத்தையுமே ஓப்பன் பண்ணி தான் இருக்கணும், எதுவுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் நம்ம வாசித்தோம்னு சொன்னாக்கா, அந்த சுரங்கள் ஏழு சவுண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வரும். இந்த வரும் அந்த சவுண்ட் வந்து இது இந்த சரியாக பண்ணிசா. இப்போ அடுத்து இதில் நீங்கள் என்ன வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், அடுத்த டெவலப்மெண்ட்டு என்னென்னு கேட்டாக்க, இந்த சாருக்கு இதனுடைய அடுத்த ஆக்டே வந்து இதை தான் நீங்கள் வாசிக்கணும். வாசித்தா தான் நமக்கு இன்னும் மேலே போயிட்டே இருக்கணும். நம்ம முன்னாடி இந்த சாலை ஆரம்பித்தோன்னா அந்த சா வரைக்கும் தான் வாசித்தோம். இப்போ அந்த சாலேருந்து அதுக்கு மேலே உள்ள இந்த செகண்ட் ஆக்டே வாசிக்கிறோம். செகண்ட் ஆக்டில் முதல் மூணு முதல்ல வாசிப்போம் பாருங்க. இது லோ ஆக்டிவ். இந்த ஆக்டிவ் வாசிக்கும்போது இதையும் திறந்துக்கணும்னு சொன்னேன் நான். இப்படி எல்லா ஸ்வரங்களும் போகணும்னு சொன்னாக்க நமக்கு ப்ராக்டிஸ் வேணும், ஏன்னா செகண்ட் ஆக்டிவ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதில் முதல் மூன்று முறை வாசிப்போம், ஆனால் நாலு ஸ்வரங்களை வாசிப்போம். அந்த நாலு ஸ்வரங்களை அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்க, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாக்க நமக்கு இந்த ஒவ்வொரு ஆக்டிவ் அடுத்த ஆக்டிவும் நல்லா வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்படி இந்த மூணு ஹோல்ஸையும் நான் வாசிக்கிறேன். மூணு ஹோல்ஸும் மூடி திறக்கிறோம். மொத்தம் நாலு நோட் வரும். அந்த நாலு சுரங்கள் என்ன, அந்த நாலு கரெக்டாக நம்ம பிக்கப் பண்ணுற போதும். சரிகமா மகரிசா, இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுங்களா, சா போயிட்டு சாக்கு மேலேயும் போகிறோம், சாரி மேலேயும் போயிடும். அதாவது இந்த மூணு சுரங்கள் வரைக்கும் போகிறோம். இப்போது ஒரு ஃப்ளூட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 3+6+3 9 ஹோல்ஸு நம்ம வாசிக்க கற்றுட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு மூணு ஹோல்ஸ் இருக்குது, 6, 3, 9 சவுண்டில் 10 சவுண்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்த மூணு நம்ம கற்றுக்குறோம். இந்த கடைசி மூணு வந்து நம்ம கற்றுக்கணும்னாக்கா, சவுண்டு நல்லா ப்ளோயிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பிசுறு இல்லாமல் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இந்த மூணையும் வாசிச்சிட்டோம்னு சொன்னாங்க, ஃப்ளூட்டை நம்ம கிளியராக வாசிக்க தெரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். எல்லா ஹோல்ஸ்லையுமே கிளியராக சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம இந்த சரியாம பதனிசாவில் ஏதேனும் பாட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் நான். பாட்டு இருக்குமா நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் சொன்னேன். இப்போ அது என்ன பாட்டுன்னு பார்ப்போம். ஒரு பாட்டு வாசிக்கிறேன், பழைய பாட்டு, யார் அந்த நிலவு அப்படிங்கிறது இந்த சரியாம பதனிசாவில் வரும். அதாவது இதில் வரும். இப்போ அதில் பாட்டு வந்து பால ஸ்டார்ட் ஆகுது, இதான் பா.
அந்த பால் அந்த பாட்டை பாடணும்னாக்கா கரெக்டாக சாத முடியுது. இந்த சாதத்துக்கு கீழே ஒரு நோட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பாடம் வாசிக்க முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது, புதிய பாடலும் இருக்குது. அந்த சாலை ஆரம்பித்து சாக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாக்கா அதை நம்ம இந்த ஓட்டையில் வாசிக்கலாம். இந்த ஹோல்ஸில் இந்த சரியாக பாணி சாவில் அந்த பாட்டை வாசிக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு நான் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் வந்து இந்த ரெண்டாவது ஆக்டேவில் இதை வாசிக்கணும். இருக்கு அடுத்த பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.